சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்டர் நம்மளுடைய 2021க்கான நியூ இயர் நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்குமான பிரத்யேக பொது பலன்களை அனுப்பிச்சிருந்தேன். அதையும் கேட்டுட்டு எனக்கு நீங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. இப்போ நம்ம பிப்ரவரி மாசத்துக்கான பொது பலன்கள், ஒவ்வொரு எண்களுக்குமான பொது பலன்களை பார்க்க போறோம். 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். இந்த பலன்களை பார்க்கும் உங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஹெட்லைன்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுக்கான பிரத்யேக பொது பலன்கள், ஏன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இதெல்லாம் கவனித்து அதற்கான ஒரு சிறு விளக்கத்தை என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும். கேதுவுக்குரிய 7, 16, 25 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். இதில் 16, 25 தேதிகளும் 7ஆம் எண்ணிற்குட்பட்டது அப்படிங்கிறது நம்ம எளிதாக புரிந்துக்க முடியும். 1+6 = 7, 2+5 = 7 அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதத்திற்கே ஒரு கிரகத்தின் ஆதிக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, 7, 2, 2021 இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணுங்கள். வரக்கூடிய இரட்டைப்படை எண்ணையும் ஒன்றோடு ஒன்று நீங்கள் கூட்டி சிங்கிள் டிஜிட் ஆக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் எண் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 5ஆம் எண் அப்படிங்கிறது புதனுக்குரியது, அது உங்களுக்கு நன்மையே செய்ய போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள் முன்னெடுக்கிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். உங்களுக்கு அனுகூலமான பலன்களே ஏற்படும். குறிப்பாக கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம்ங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காமல் நீங்கள் சோர்வு, மனச்சோர்வு மட்டும் அடையாமல் உங்களுடைய அட்டம்ப்ஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான சூழ்நிலை தாராளமாக உருவாகும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வெவ்வேறு ஒரு ஏமாற்றமான ஒரு பலன்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அதற்காக நீங்கள் வந்து மன சோர்வோடு நீங்கள் முயற்சி செய்யும்போது அது பலன் கொடுக்காமல் போயிடலாம். அதனால் இப்போ ஒரு நல்ல டைம் வந்திருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் மாணவர்களுக்கு பொறுத்த அளவுக்கு ஃபோக்கஸ் வந்து நல்ல மிகுதியாகக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் திறந்து மறுபடியும் அவங்க வந்து பழைய ஃப்ளோவுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்குமே இது வந்து அடுத்தடுத்த காலகட்டத்திற்கு அவங்களுடைய அந்த படிப்பால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். மகளிரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏதுவான சூழ்நிலை உருவாகும். ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. உங்களுடைய முடிவுகளை மட்டும் நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் எடுக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான ஒரு மதிப்புங்கிறது வந்து இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம்ங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். ஆனால் வேறு ஏதாச்சும் ஒரு முக்கிய முடிவு, அரசியல் சார்ந்த நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அதை அடுத்த மாதம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மாதத்தை தவிர்த்துருங்க. பிரயாணங்களை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களால் நிறைய அனுகூலங்கள் இந்த மாதம் கிடைக்கும். பிரயாணத்திற்கான வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தவிர்க்காமல் ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு பிரயாணங்களால் நல்ல ஒரு பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இது இருக்க போகுது. குறிப்பிட்டு ஒரு சில தேதிகள் இப்போ நான் சொல்கிறேன், அந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது அது முழுமையான வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய பொருளாதார உயர்வுகளுக்கும் அது காரணமாக இருக்க போகுது. குறிப்பாக 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2/2/2021, 3/2/2021 ஒரு புதிய ஒரு துவக்கம், அதாவது இப்போ இனாகரல்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பிஸ்னஸ்ஸு அல்லது ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. பிஸ்னஸாக இருந்தால் இனாகரல்னு சொல்கிறோம், ஜாபாக இருந்தால் ஜாயினிங் டேட்டுன்னு சொல்லுவோம். அது இந்த தேதிகளில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அடுத்த உயர்வுகளுக்கான ஒரு அஸ்திவாரம் போட்டது மாதிரி அது இருக்கும். அதே போல் 19ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் விடுபட்ட ஒரு ப்ரேயர்ஸ்,
கடவுளை சார்ந்து ஏதாச்சும் ஒரு சில வேண்டுதல்கள் வச்சுருந்தீங்க, அதை நிறைவேற்ற முடியலன்னா அந்த தேதியில் நீங்கள் செய்யுங்க. 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு புதிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு, அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நிகழும்ங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கு மட்டும் பிரத்யேகமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டியன், பெயர் எண், பிறப்பு நேர கிரக நிலைகள், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கும். அதனால் பிரத்யேகமாக உங்களுக்கு எதுவும் தகவல்கள் தெரியணும்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த நேரம், இந்த மூன்று தகவல்களையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான ஒரு சில குறிப்புகளை நான் வந்து பொது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட்டில் நீங்கள் அதை போட்டுறீங்க, என்னால் உடனடியாக பதில் கொடுக்க முடியாமல் போயிடுது. நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பார்த்து ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது அது வந்து பெரிய கால விரயத்துக்கு காரணமாக ஆகிடுது. அதனால் டைரெக்டாகவே எனக்கு நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான பொது குறிப்புகளை உடனே பதிவு பண்ணி அனுப்புறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. மேற்கொண்டு நம்மளுடைய பதிவுகள் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது உங்களுக்கான பலன்களையும் என்னால் விரைவாக தர முடியும். என்னுடைய அடுத்த பதிவுகளுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் இரண்டு எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டி எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டி எண்ணையுமே நீங்கள் மனசில் வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதில் மூன்றுங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, மூன்றாம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9ங்கிற இந்த நம்பருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இந்த இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இரண்டு எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்கிறேன்.